Welcome to 6th Standard Social Science Class, Term 2, Unit 2, Part 2. Great Thinkers and New Faiths. Children, last class we saw about unique teachings of Mahavira, influence of Jainism in Tamil Nadu. Now we are going to learn about Great Thinkers and New Faiths. Buddhism, Gautama Buddha. Gautama Buddha was the founder of Buddhism. His real name was Siddhartha. Like Mahavira, he was also a Kshatriya prince belonging to the ruling Sakya clan. When Siddhartha was only 7 days old, his mother died. So he was raised by his stepmother Gautami. Buddhism means Bautam. Abdina Gautama Buddhar. Bautha Madhathai Niruviyavar Gautama Buddhar Avar. Ivarin Iyarpeyar Siddharthar. Mahavirarai Polave Ivarum Oru Kshatriya Ilavarasar. Arasatchi Seidhu Kondirundha சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர் சித்தார்த்தர். 7 நாள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயார் இயற்கை எழுதினார். எனவே அவருடைய சிற்றன்னை கௌதமி அவரை வளர்த்தார். ஒரிஜினல் நேம் சித்தார்த்தா. பிளேஸ் ஆஃப் பர்த் லும்பினி கார்டன், நேபாள். பேரண்ட்ஸ் சுத்தோதனா மாயாதேவி. பிளேஸ் ஆஃப் பர்த் குசிநகர், யூபி. அப்படின்னா இயற்பெயர் சித்தார்த்தர். பிறப்பு லும்பினி தோட்டம், நேபாள். பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி. இறப்பு குஷிநகர், உபி. ஃபோர் கிரேட் சைட்ஸ். அட் த ஏஜ் ஆஃப் 29, சித்தார்த்தா சா ஃபோர் சாரோஃபுல் சைட்ஸ். தேவேர் ஆன் அன்கேர்ட் ஓல்டு மேன் இன் ராக்ஸ் வித் ஹிஸ் பென்ட் பேக் ஆன் சிக் மேன் சஃபரிங் ஃப்ரம் ஆன் இன்க்யூரபிள் டிசீஸ் எ மேன்ஸ் கார்ப்ஸ் பீயிங் கேரிட் டு த பரியல் கிரவுண்ட் பை வீப்பிங் ரிலேட்டிவ்ஸ் ஆன் அசெட்டிக். ஃபோர் கிரேட் சைட்ஸ் அப்படின்னா 4 பெரும் காட்சிகள். சித்தார்த்தர் தனது 29 வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார். அவை கூன் விழுந்த முதுகுடன், கந்தல் ஆடைகளுடனும், கவனிப்பாரற்ற ஒரு முதியவர், குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு நோயாளி, இறந்துவிட்ட ஒரு மனிதனின் சடலம், அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்கள், இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுதல், ஒரு துறவி. என்லைட்டன்மெண்ட். புத்தா த அவேக்கன்ட் ஆர் என்லைட்டன்ட் ஒன் ரியலைஸ் தட் த ஹியூமன் லைஃப் வாஸ் ஃபுல் ஆஃப் மிசரி அண்ட் அன்ஹாப்பினஸ் ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 29 ஹீ லெஃப்ட் ஹிஸ் பேலஸ் அண்ட் பிகேம் அ ஹெர்மிட் ஹீ சாக்ரிஃபைஸ்ட் 6 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் டுவர்ட்ஸ் ஃபைனான்ஸ் நந்தலெஸ் டிசைடிங் தட் செல்ஃப் மோட்டிஃபிகேஷன் வாஸ் நாட் அ பாத் டு சால்வேஷன் Buddha sat under a peepal tree and undertook a deep meditation near Gaya. Enlightenment அப்படினா ஞானம் அடைதல். புத்தர் அதாவது ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார். அதனால் 29 வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். 6 ஆண்டுகள் தவம் இருந்தார். தன்னைத்தானே வருத்தி கொள்வது விமோச்சனத்திற்கான பாதை அல்ல என்பதை உணர்ந்தார். அதனால் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். ஆன் த 49th டே ஹீ ஃபைனலி அட்டைன்ட் என்லைட்மெண்ட் ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் ஹீ வாஸ் கால்டு புத்தா ஆர் த என்லைட்டன்ட் ஒன் ஹீ வாஸ் ஆல்சோ நோன் அஸ் சாக்கியமுனி ஆர் சேஜ் ஆஃப் சாக்கியா கிளான் புத்தா delivered his first sermon at Deerpark in Saranath near Benares. This was called Dharmachakra Pravartana or the turning of the wheel of law. அவ்வாறு தியானத்தில் இருந்தபோது 49th நாள் அவர் ஞானம் பெற்றார். அப்போதிலிருந்து அவர் புத்தர் என அழைக்கப்பட்டார். சாக்கிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். வாரணாசிக்கு அருகேயுள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். இது தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல் என்று அழைக்கப்படுகிறது. புத்தாஸ் ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ அண்ட் மிசரி. டிசைர் இஸ் த காஸ் ஆஃப் மிசரி. சாரோஸ் அண்ட் சஃபரிங்ஸ் கேன் பி ரிமூவ்ட் பை கிவிங் அப் ஒன்ஸ் டிசையர் The desire can be overcome by following the right path. Buddha's Four Noble Truths அப்படின் புத்தரின் 4 பேர் உண்மைகள். வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது.
ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை துறந்துவிட்டால் துன்பங்கள் துயரங்களை போக்கிவிடலாம். சரியான பாதையை பின்பற்றினால் ஆசையை வென்றுவிடலாம். எயிட் ஃபோல்ட் பாத். ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் நாலேஜ், ரைட் மெடிடேஷன். The teachings of Lord Buddha were simple and taught in a language which people used for communication. Since the teachings addressed the everyday concern of the people, they could relate to them. He was opposed to rituals and sacrifices. Eightfold path. அப்படினா புத்தரின் என் வகை வழிகள். நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். புத்தரின் போதனைகள் எளிமையாக இருந்தன. மக்கள் பயன்படுத்திய மொழியிலேயே போதிக்கப்பட்டன. மக்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றியதாக போதனைகள் இருந்ததால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி பார்த்தனர். புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார். டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. புத்தாஸ் டீச்சிங்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் தாமா. புத்திசம் அக்செப்டட் த தியரி ஆஃப் கர்மா, மீனிங்ஸ் தட் தி குவாலிட்டி ஆஃப் மென்ஸ் Life depends on his deed. Buddha neither accepted nor denied the existence of God, but believed in the law of universe. Buddha asserted that attaining nirvana is the ultimate aim of life. Buddha advocated ahimsa or non-violence. Buddha had rejected the caste system. The wheel of life represents the Buddhist view of the world. Buddhist Sangha. Buddha laid foundation for a missionary organizations called Sangha, meaning associations for the propagation of his faith. The members were called Bhikshu. They led a life of austerity. Teachings of Buddha. அப்படினா புத்தரின் போதனைகள். புத்தரின் போதனைகள் தர்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. கர்ம கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது. ஒருவனுடைய செயல்களே அவனது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதாகும். புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார். நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தினார். புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார். சாதி படிநிலையினை புத்தர் நிராகரித்தார். வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது. புத்திஸ்ட் சங்கா. அப்படின்னா பௌத்த சங்கம். புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பீட்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் மிக எளிய வாழ்க்கையை மேற்கொண்டனர். காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். சிம்பிளிசிட்டி ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்பீல்டு டு பீப்புள். Buddhism rejected elaborate religious customs, whereas the practice of orthodox Vedic religion insisted on expensive rituals and sacrifices. Buddha's emphasis was on observance of dharma. Causes for the spread of Buddhism. அப்படினா பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள். புத்தரின் போதனைகள் மிக எளிமையாக உள்ளூர் மக்கள் பேசிய மொழிகளில் இருந்தன. விரிவான மதச்சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது. மாறாக பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. புத்திஸ்ட் சங்காஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜஸ் ஆஃப் புத்தா. ராயல் பேட்டர்னேஜ் அண்டர் அசோகா, கனிஷ்கா அண்ட் ஹர்ஷா ஆல்சோ ஹெல்ப்டு த காசஸ் ஆஃப் புத்திசம். Viharas or the Buddhist monasteries became great centers of education. One such center was Nalanda, where Yuan Xuang, the Chinese pilgrim, studied for many years. மக்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென வலியுறுத்தியது. புத்தரின் கருத்துக்களை பரப்பியதில் பௌத்த சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளித்தனர். பௌத்த விகாரங்கள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. அவற்றில் ஒன்று நாலந்தா. அங்கு சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார். ஃப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங்ஸ். ஃப்ரெஸ்கோஸ் ஆன் த சீலிங் அண்ட் வால்ஸ் ஆஃப் த அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத், மகாராஷ்டிரா டிபிக்ட் த ஜாதகா டேல்ஸ். ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்னா சுவரோவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள
அஜந்தா குகைகளில் சுவர்களில் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. மிடில் பாத். இட் ரெஃபர்ஸ் டு நெய்தர் இன்டெலிஜிங் இன் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி பிளஷர் நார் கமிட்டிங் சிவியர் பெனன்ஸ். மிடில் பாத் அப்படின்னா இடைவழி, அதாவது உலக சுகங்களின் மீது தீவிரமாக பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. புத்திஸ்ட் கவுன்சில். ஃபர்ஸ்ட் ராஜக்ரஹா, செகண்ட் வைஷாலி, தேர்டு பாடலிபுத்ரா, ஃபோர்த் காஷ்மீர். புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் அப்படின்னா பௌத்த மாநாடுகள் நடந்த இடம். முதலாவது ராஜகிரகம், இரண்டாவது வைஷாலி, மூன்றாவது பாடலிபுத்திரம், நான்காவது காஷ்மீர். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு. புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜெயினிசம். இனிமேகலை, ஒன் ஆஃப் த எபிக்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜ் இஸ் அ புத்திஸ்ட் லிட்ரேச்சர். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு. சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது. சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும். தெர் இஸ் ஆன் எலாபரேட் டெஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் காஞ்சிபுரம் இன் கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை. காஞ்சிபுரம் வாஸ் அ ஃபேமஸ் புத்திஸ்ட் சென்டர் ஃப்ரம் வேர் தினாக்கா த ஃபேமஸ் புத்திஸ்ட் லாஜிஷியன் அண்ட் தர்மபாலா எ கிரேட் ஸ்காலர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி ஹெயில்டு. ஹியான்சாங் ஹூ விசிட்டட் காஞ்சிபுரம் இன் த 7th செஞ்சுரி ஏடி நோட்டீஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 100 ஃபீட் ஸ்தூபா பில்டு பை அசோகா தேர். மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகும். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான திண்ணகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மிக பெரும் அறிஞரான தர்மபாலர் இவ்வூரைச் சேர்ந்தவர் ஆவர். கிபி 7th நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் கௌதம புத்தா, என்லைட்டன்மெண்ட் காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு. ஓகே சில்ட்ரன், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.